ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணணும்னு பிளான் இருந்துச்சு. ஸோ மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணப்ப ஆளே இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட பேசினது, என்ன அப்ரோச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எங்களோட காமனா சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒத்துப்போகுது. புக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோமே, அப்படியே லைஃபையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன். மாலில் பார்க்கிங் சம்திங் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்துச்சு. இல்லை நாங்கள் டேட் சொல்கிறோம், அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா எங்கள் கல்யாண டேட்டும் அதுவும் சேர்க்கணும். கூப்பிடுங்க நம்பர் வாங்கணும், உங்க நம்பர் எனக்கு வேணும், உங்க தம்பியை கூப்பிட்டீங்கன்னா உங்க பிரதர்ட்ட நான் உங்க நம்பர் வாங்கிப்பேன், நானே தர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்புறம் நம்பர்லாம் கொடுப்போம். அதுக்கடுத்து அப்புறம் நாங்கள் ஜஸ்ட் அப்புறம் ஃபோன்ல எப்போவாவது பேசிப்போம். அப்புறம் எங்களோட காமனா சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒத்துப்போச்சு. என்னன்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், ஸோ அவரும் நிறைய புக்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து புக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோமே, அப்படியே லைஃபையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன். அப்படியே இவங்க யோசிச்சிட்டாங்க, அதான் உண்மை, நான் தான் யோசிச்சேன். எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு விட்டு டெய்லி பேசிகிட்டே இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைன் சொல்லிட்டு நானும் ஓகேலாம் சொல்லியாச்சு. கிளம்பும் போது என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு சம்திங் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வந்துச்சு. என்ன இவர் என்னை விட்டுட்டு போகிறாரு, போகிறப்படி இருக்கு, ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு. அப்போ நான் யோசித்தேன், என்னடா ஒரு மாதிரி நமக்கே அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க போயிட்டாங்க, போயிட்டு ஒரு டூ டேஸில் வந்துட்டாங்க. பட் அது டூ டேஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், உண்மையாகவே இவர் மேலே எனக்கு வந்து லவ் ஒன்று வந்து ஒரு ஃபீல் வந்திருக்கு. ஓகே இது பேர் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணது ரியலைஸ் பண்ணது அந்த டைம் தான். அடுத்து இவர் வந்தப்போ இவரும் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். நான் தான் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் வச்சுட்டு விட்டு பழகிட்டு இருந்தேன். இவரோட பர்த்டே அடுத்த மாதம் அவரோட பர்த்டே வந்துச்சு. பர்த்டே வந்தப்போ தான் இவருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு ரொம்ப திங்க் பண்ணி திங்க் பண்ணி கடைசியில் நான் ஒன்றுமே பண்ணல. அப்போது மாலில் பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன் ஹவர் கார்லேயே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நான் ஓப்பனாக சொல்லலை, நான் சொல்கிறேன் எனக்கு உங்க கூட இருக்கணும் போல இருந்தது சம்திங் அந்த லைக் அந்த டைலாக்ஸ் எல்லாம் நிறையா சொன்னேன். அப்போது ரோஸ் கொடுத்து எல்லோரும், பட் நான் வந்து ரோஸ் கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொன்னேன். ஹாப்பி பர்த்டே சொன்னப்போ அப்பவும் இவருக்கு புரியல, எல்லாரும் விஷ் ஜஸ்ட் விஷ் பண்ணுறதுக்கு ரோஸ் கொடுக்குறா அப்படின்னு நினச்சாங்க. அப்புறமா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு கூட இருக்கணும் கூட இருக்கு, நம்ம நிறைய ட்ராவல் பண்ணலாம் அப்படி இப்படி நான் நிறைய சொல்கிறேன். எல்லோரும் ஒரு பையன் எப்படி ரியாக்ட் பண்ணும், கொஞ்சம் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கணும். என்கிட்ட அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, படத்துக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புவோமா. அவரும் நாங்கள் போயிட்டோம். படம் முடிச்சுட்டு வந்து அடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் அதே பார்க்கிங்கில் கார்க்கில் உட்காந்து பேசிட்டே இருந்தேன். அப்போ நான் தான் போட்டு பேலன்ஸ் ஸ்டோரி வந்து தெரியணும் அப்படின்னா செப்டம்பர் 9th 2022 என்னென்ன முயற்சி பண்ண எல்லாம் தெரியணும்னா கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க.